தலைவர் ஐயா குன்றக்குடி பெருமாள் அவர்களே, முதன்மை செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, அண்ணன் செல்வராயம் அவர்களே, பாண்டியராஜன் அவர்களே, தினகரன் அவர்களே, ஐயா சாத்தையா அவர்களே, வாழ்வட்டான் பூம்பிழுக்கும் வைரநெஞ்ச மிக்க என் அன்பு தம்பி ஆனந்த் உள்ளிட்ட இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கும் 24 வயது இருக்கும் போது, கல்லூரியை முடித்து 24 வயது இருக்கும் பொழுது நானும் உங்கள் மாதிரி இளைஞராக இருந்தேன். என்னை எங்கிருந்தோ தேடி பிடித்து வந்தார்கள். இவன் ஆர்வமாக இருக்கின்றான், வேகமாக ஓடுகின்றான், விவேகமாக இருக்கின்றான், அரசியலிலே அண்ணன் சொல்லிக் கொடுத்தபடி நடந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி கல்லூரியில் படித்து வீட்டில் இருந்தவர் என்னை இளைஞனாக பார்த்து வந்து தேர்ந்தெடுத்தார்கள். எதுக்கு? ஈழ விடுதலையிலே தமிழீழ மக்களுக்காக விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு போராடி கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோடான கோடி மக்கள் தங்களுடைய ஆதரவுகளை எல்லாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே என்னை தேடி பிடிக்க வேண்டும். ஆனால் களத்திலே இருந்து போராடுவதற்கு தமிழகத்திலே நாங்களும் பலதரப்பட்ட இளைஞர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி 22 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை மட்டும் தேடி பிடித்தார்கள். அல்லை, நான் ஒருவன் மட்டும்தான் 24 வயசு. என்னை பார்த்த போது சொன்னார்கள், பார்த்து சரி, இயக்கத்துக்கு நீங்க வருவதற்கு தயாரா? தொடர்ந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அல்ல, இங்கு இருப்பவர்கள் எல்லாம் ஆதரவாக செயல்படுகின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்திலேயே செயல்பட்டவர்கள் நாங்கள். அப்போது சொன்னாங்க, தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்திலே இணைந்து செயல்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், ஏன் நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு சொன்னார்கள், இவர்களை எல்லாம் எங்களை பயன்படுத்தி விட்டு போய்விடுவார்கள், ஆனால் போர்க்களத்தில் நிற்கின்ற எங்களுக்கு தமிழகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் காசோ பணமோ அல்ல. இப்படி கண்மூடி முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 50,000 ரவுண்ட் ஓடி போயிருக்கும். 50,000 ரவுண்ட் ஓடி போயிருச்சுன்னா 1 கோடி ரூபா காசு பணம் கொடுத்து காப்பாத்திருவீங்களா? சின்ன சாக்லேட் போற பாத்தீங்களா, கீழே 1 மணி நேரத்துக்கு 10,000 சாக்லேட் கீழே விடுவாங்க. அப்ப காசு பணம் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு காசு பணத்துக்காக இல்ல, களத்திலே நின்று எங்களோடு நின்று எதையும் தாங்கி நிதயமாக இருந்து தங்களுடைய உயிரையும் குற்றம் என மதித்து இந்த மண்ணிலே இருந்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். என்ன உதவிகள் செய்ய வேண்டும்? எங்களுக்கு தேவையான பெற்றோர்கள் வேண்டும், செல்கள் வாங்க வேண்டும், இது காசு கொடுத்துருவோம் நாங்க அப்படின்னு சொல்லித்தான் எங்களை அந்த கட்டுப்பாட்டுகள் இயக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு முழு பயிற்சிகளையும் கொடுத்தார். அரசாங்க பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படி கொடுத்து என்னை அதிலே ஒருவனாக அரசியல் பிரிவு தலைவராக ரகுபப்பா என்கின்ற ஒருவர் நியமித்தார். யார் அந்த ரகுபப்பான்னு கேட்கிறீங்களா? அவர் தான் உத்தைக்கல் சிவராஜன். அவர் பேர் ரகுபப்பா. நான் முதன்முறையாக பார்க்கும்போது சொன்னார், எனக்கு பாத்தீங்கன்னா கண் ஒண்ணு கூடுதா அப்படின்னு சொன்னார். என்ன அண்ணாண்டா கூப்பிடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் மச்சான் கூப்பிட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பிரிவுக்கு என்னை தலைவராக நியமித்தார்கள். அருப்புக்கோட்டையில் இருந்து வந்திருக்கின்றார் ரவிச்சந்திரன், பாரதிய கொலை வழக்கில் இருந்து விடுதலையாகி வந்த அருப்புக்கோட்டையில் ரவிச்சந்திரன் என்பவர் தான் படைத்தளபதி. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பினுடைய மூலமாக வந்து நான் பலதரப்பட்ட அமைப்புகளிலே இருந்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலே இருந்து காலங்காலமாக வேறு மக்கள் வேறு சமுதாயத்திற்காக என்னுடைய உழைப்புகளை 56 ஆண்டு காலம் நாங்கள் செலவழித்து விட்டோம். என்னை தலைவர் அவர்கள் கூப்பிட்ட போது நான் வேண்டா வெறுப்பாகத்தான் வந்தேன். வந்தபொழுதுதான் நானும் நம்முடைய சமுதாயத்தை பற்றிய அரசியல் தலைவர் அவர்கள் கற்றுக்கொண்டேன். என்ன சாதி அமைப்புகளுக்கு போவது? பெரியாரியல் கருத்துக்களை உள்வாங்கியவன், மக்கள் எல்லோரும் நம்முடைய ஒடுக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற மக்கள் எல்லோருக்கினுடைய விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையோடு இருந்தவன் எப்படி நான் சமூக விடுதலைக்காக போக வேண்டும், முற்றை சமுதாய விடுதலைக்காக போக வேண்டும் என்னுடைய பல கேள்விகளை கேட்டுக் கொண்டு வந்தேன். ஆனால் இங்க வந்தவரா எந்த சமுதாயம் ஒடுக்கப்பட்டு ஆதிக்க சாதிகளால் மறுக்க உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டியது அந்த சமுதாயத்தில் இருந்த ஒவ்வொருவரினுடைய கடமை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். காலம் பின் போய்விட்டது என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். பல வரலாறுகளை சொல்லலாம். இளைஞராக இருக்கின்றீர்கள் நீங்கள். 1980 ஆண்டு
உலகத் தமிழ் மாநாடு நடந்த பொழுது மக்கள் எல்லாம் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். சிங்கள பேரினவாத அரசாங்கத்தினுடைய ராணுவம் கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக துப்பாக்கியால் அவர்களை சுடவில்லை. என்ன செய்தார்கள்? அந்த வழியாக போய் கொண்டிருந்த மின் கம்பிகளை நோக்கி அவர்களுடைய துப்பாக்கி பிரயோகம் செய்யப்படுகின்றது. அந்த மின் கம்பிகள் அருந்து கீழே விழுகின்றன. மக்கள் சிதறி ஓடுகின்றார்கள். மக்கள் சிதறி ஓடுகின்ற பொழுது கால்களிலே மிதிக்கப்படுகின்ற அந்த மின் கம்பிகளால் பல தரப்பட்ட பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் அந்த நேரத்திலே செத்து மடிகின்றன. ஒன்றிருந்தா கூட அவர்களுக்கு மிகவும் கொட்டுரமும் குறைவாக கொலை செய்யப்படுகின்றது அந்த மின்சாரத்தால். அப்பொழுது இளைஞர்கள் பார்க்கின்றார்கள், இனியும் நாம் இவரிடத்திலே இருந்து உலகத்தமிழ் மாநாடுகளை நடத்திக் கொண்டு நம்முடைய கொள்கை விளக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தால் இவனை நாம் மனிதனாக மதிக்க மாட்டான் என்று நினைத்த காரணத்தால் அவன் எந்த துப்பாக்கியால் சுட்டாலோ அந்த துப்பாக்கி நம்முடைய கைக்கு வந்தால் தான் இவனை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த துப்பாக்கி எண்ணியவர்கள் தமிழில் விடுதலை புலிகளுடைய அமைப்பு. நம்முடைய சமுதாயத்திற்கு வந்தா கருத்தில் வந்தா கருத்தில் எதிர்கொள்வோம், வேற ஏதாச்சும் வந்தாச்சு சொன்னீங்கன்னா இளைஞர்களாகிய நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்புக்கு என்ன ஏற்பட்டதோ அதே நிலைமை உங்களுக்கு ஏற்படும். உங்களை கிட்ட நாங்கள் எப்படி இருந்தார்கள்
கொள்கை என்பது வேறு நம்மளுக்காக இருந்தால் கூட மணியாச்சி ரயில் நிலையத்திலே ஆசுரை என்பதை சுட்டுக் கொண்டவர் ஒரு இளைஞர். அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. இந்த ஆசுரை எப்படியாவது ஒரு காலத்தை சுட்டுக் கொள்ள வேண்டும். நம்முடைய வர்ணாசிரமத்துக்கு எதிராக இவன் போராடி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்தவர்களை வண்டியில கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி அவனை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மணியாச்சி ரயில் நிலையத்திலே சுட்டுக் கொண்டார். அவர் ஒரு இளைஞர். காலிஸ்தான் வேண்டும் என்று பஞ்சாபிலே போராடி கொண்டிருந்த சீக்கிய மக்களை பொற்கோவிலுக்குள் நுழைவு பொற்கோவிலுடைய அண்டர்கிரவுண்ட்ல ஆயுத பயிற்சியில் ஏற்பட்டிருந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையா அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமராக இருக்கின்றார். அவர்களை சுட்டுக் கொள்ளவில்லை. சுரங்கத்திலே பயிற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி விசவாயுகளை வைத்து அவர்களை கொண்டார்கள். விசவாயுகளை வைத்து அந்த சீக்கிய இளைஞர்களை கொண்டார்கள். அதற்கு என்ன பரிகாரம் கிடைத்தது? என்னுடைய சீக்கிய மக்களை, நாங்கள் காலிஸ்தான் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சீக்கிய மக்களை நீ சுட்டுக் கொள்ளவில்லை, விசவாயுகளை வைத்து எங்களுடைய உயிர்களை வாங்கி இருக்கின்றாய், ஆகவே நீ இந்த மண்ணிலே வாழக்கூடாது என்று சொல்லி பல்பீர் சிங் போன்ற இரண்டு சீக்கிய தீவிரவாதிகள் மெய்க்காப்பாளராக இருந்தவர் என்ன சொல்றாங்க? இந்திரா காந்தியை சுட்டுக் கொள்றாங்க. எதுக்காக? என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களை நீங்கள் அழித்து விட்டீர்களே என்ற வேகம் உணர்வு ரத்தம் அவர்களிடத்தில் ஓடியது, ஆகவே சுட்டுக் கொள்கிறார். அதே போலத்தில் உலகில் பலர் இருந்துச்சு. இப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்க ஒரு சமுதாயம் யாரால் பாதிக்கப்படுகின்றதோ, பாதிக்கப்பட்டு விடுகிறதோ, அங்கேயெல்லாம் போராட்டங்களை நடத்தியவர்கள் இந்த இளைஞர்கள். நம்முடைய இளைஞர்களும் அகில இந்திய ராஜகுலத்தோ, பேரவைக்கோ, தலைவருக்கோ, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய மாநில பொறுப்பாளர்களுக்கோ யாருக்கேனும் ஆபத்து வருகின்றது என்றால் சொன்னால், நீங்கள் பல்பீர் சிங்காக இருங்கள், ஆசுரையாக இருங்கள், ஜாலியா ஆசுரையாக இருங்கள், ஈழவிடுதலை போராளியாக இருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நீங்களும் எங்களுடைய மாவீரர்களாக இருப்பீர்கள். எந்த காலத்தில் உங்கள் வரலாறு அழித்து விடாது, வரலாறு ஒழித்து விடாது, வரலாறு பேசிக்கொண்டே இருக்கும். இதுதான் நம்முடைய உறவு. நான் இளவிடுதலை இருந்து வந்தபோது பல இன்னல்களை காப்பட்டேன், எத்தனையோ கட்சிகளுக்கெல்லாம் போனேன். எங்கும் சிறுபான்மை சமுதாயம் என்பதால் நம்மை மதிக்கப்படவில்லை. ஆகவே யாரிடத்தில் மடிபடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கடைசியாக நான் நினைத்தது, என்னுடைய சமுதாயத்திற்கு தலைவர்கள் நம்மை அழைத்திருக்கிறார்கள், இதிலே போய் நம்முடைய சமுதாயத்துக்காக பணியாற்றி நானும் ஒரு மாவீரர் ஆகிவிட வேண்டும், உங்கள் போன்றவருடைய மத்தியிலே நானும் இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு வருமையானால் இளைஞர்களே, உங்களுடைய அண்ணனாகிய நான் முதலிலே மாவீரர் ஆகிறேன், அதற்கு பின் என்னை தொடர்ந்து வாருங்கள், இந்த சமுதாயம் வாழ வேண்டும், இந்த தலைவர்கள்